இருந்தாலும் இந்த மாதிரி அவங்க பண்ணாம இருந்திருந்தா கோல்டுலயுமே இந்த மாதிரி பண்ணா என்ன பண்றது? ஆனா இவங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். எல்லாருக்குமே இருந்தாலும் ஒரு தடவைக்கு 1000 ரூபாய் யோசிச்சுக்கோங்க. அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். கோல்ட் ஸ்கேம். இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் இதை வச்சு தான் வந்து ட்வீட் பண்ணிட்டுருக்காங்க. ரீசெண்டாக நம்மளுடைய பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது கோல்டுக்கான வரியை வந்து குறைச்சிருந்தாங்க. குறைச்சா நல்லதுதானப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சைடில் ஒரு சில பேர் பேசினாலுமே இன்னொரு சைடில் குறைச்சதுக்கு பின்னாடி பெரிய ஸ்கேமே இருக்குது அப்படின்றத பற்றியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலேயும் எஸ்ஜிபின்னு சொல்லக்கூடிய சாவரின் கோல்டு பாண்டில் ஒரு பெரிய ஸ்கேம் போகுது. அண்ட் இந்த சைடில் நம்ம வாங்கிறதுக்கு வேறு என்னடா ஆப்ஷன் இருக்குது, சரி இப்போ இறங்கியிருக்கே வாங்கலாமா நினைக்கும் போது எது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்? ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குறதா இல்லை வேறு என்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்றத பற்றியும், இருக்கிற ஆப்ஷனில் என்னென்ன ப்ளஸ் மைனஸ் அப்படின்றத ஒரு சில அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம் வித் ஒரு சில டேட்டாஸ். லாஸ்ட் 3-4 டேஸாக பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் கோல்டுடைய ப்ரைஸெல்லாம் நல்லாவே இறங்கியிருந்தது. அண்ட் இறங்கியிருந்ததுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எதனால் இறங்கச்சுன்றது ஒரு சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி வரின்னு சொல்லக்கூடிய அந்த வரியை வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு குறிப்பாக 15% இருந்ததை இப்போ எவ்வளோவா கம்மி பண்ணியிருக்காங்கன்னா 6% கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதன் காரணமாக கோல்டுடைய ப்ரைஸ் இறங்கிடுச்சு. இப்போ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நல்லது தானே, 15% இருந்தது இப்போ 6% வந்திருக்குன்னா அப்போ நமக்கு 9% ரேட் எல்லாம் கம்மியாயிடுச்சு, அதனால ரேட் எல்லாம் இறங்கிருக்கு, இப்போ வாங்குறதுனா தாராளமாக வாங்கலாம் இல்லையா? கரெக்ட். ஆனால் அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரியும் இருக்குது. அதாவது எஸ்ஜிபின்னு சொல்லக்கூடிய சாவரின் கோல்டு பாண்ட், இந்த கோல்டு பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேக் பண்ணி அதை தான் எல்லாருமே வந்து வாங்க ஆரம்பித்தாங்க, ஓகேங்களா? பட் இந்த பாண்டை யார் வச்சுருந்தாலுமே 8 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 8 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணி மெச்சூரிட்டியில் விற்றா தான் அவங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். அட் த சேம் டைம் அந்த டைமில் என்ன காஸ்ட் இருக்கோ கோல்டுக்கு அதை கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ இந்த எஸ்ஜிபியில் என்னதான் இஷ்யூனு கேட்குறவங்களுக்கு, இப்போ ஆர்பிஐ வெப்சைட்லேருந்து எடுத்த அஃபிஷியல் டேட்டா இந்த எஸ்ஜிபியை பற்றி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. 2015 ஃபர்ஸ்ட் ட்ரென்ச் ஆஃப் எஸ்ஜிபி பாண்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து அப்படியே ஒவ்வொன்றா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணதுலேருந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் போக 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 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக அவங்க கடைசியாக ரிலீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா February 21, 2024 வந்து அவங்க கடைசியாக வந்து இந்த எஸ்ஜிபி வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,263 யூனிட்ஸை வந்து ஓவரால் வாங்கியிருக்காங்க. இந்த எஸ்ஜிபியை பொறுத்த வரைக்கும் 8 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 3 sets ஆஃப் ட்ரெண்ட்ஸில் எஸ்ஜிபி வாங்கினவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, எல்லாமே எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்ததான் 2016-17 சீரிஸ் 1 வந்து வாங்கினவங்க, அதாவது August 5, 2016 வாங்கினவங்களது இப்போ அடுத்த மாதம் ஆகஸ்ட்டில் அவங்க கம்பல்சரி ரிடீம் பண்ணியே ஆகணும். ஆனால் ரிடீம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதம் நமக்கு ப்ரைசிங் இறங்கிடுச்சு. அதாவது போன மாசத்தில் ஒருவேளை அவங்க ரிடீம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 9%, அதாவது பட்ஜெட்டுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா 9%க்கான ப்ராஃபிட் வந்திருக்கும். இப்போ தெரிஞ்சே தான் இதை 9% இறக்கியிருக்காங்க அப்படின்றத போல சொன்னாங்க. ஏன்னா 2012 வெறும் 2% தான் இறக்குமதி வரி இருந்தது கோல்டுக்கு. அதுக்கப்புறம் 4, 6, 8, 10 கிட்டத்தட்ட 13 அதுக்கப்புறம் 10.75, 15 இப்போ இருந்தது, ஓகேங்களா? அப்படியே படிப்படியாக மேலே நல்லா ஏற்றிட்டு போய் வச்சுட்டாங்க. இந்த எஸ்ஜிபி சாட் மீன்னு காமிச்சம் பாருங்க, அதில் பாருங்க ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸ் அதில் தான் நிறைய பேர் எஸ்ஜிபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அரவுண்ட் இந்த இறக்குமதி வரி அப்படின்றது 12-15% எப்போ அதிகமாக இருந்துச்சோ அந்த டைமில் தான் நிறைய பேர் அந்த எஸ்ஜிபி வந்து வாங்கியிருக்காங்க. அதிகமான ரேட் இருக்கும்போது வாங்கினவங்களுக்கு இப்போ நீங்கள் ரேட்டை கம்மி பண்ணி கம்மியாக கொடுக்கறது நியாயமா அப்படின்றது தான் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம். ஓவராலாகவே வந்து இந்த எஸ்ஜிபி மூலயமா மட்டுமே 146 டன் கோல்டை வந்து அவங்க சோல் பண்ணியிருந்தாங்க எஸ்ஜிபி மூலயமாக. இதில் 6 டன்னை வந்து ரெடியூம் பண்ணிட்டாங்க மக்கள். அண்ட் இப்போ இருக்கிறது 140 டன்னை இன்னுமே கவர்மெண்ட் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு எஸ்ஜிபி வாங்கினவங்களுக்கு, சரிங்களா? ஆனா இப்ப இந்த பட்ஜெட்ல இந்த 9% இறக்குறதுனால மட்டுமே இந்த 140 டன்னை வந்து இவங்க கொடுக்க வேண்டியது இருந்துச்சு பாத்தீங்களா, அதுலயுமே 9%க்கான டிராப் ஆகுது. சோ கவர்மெண்ட் அல்டிமேட்லி கொடுக்க வேண்டிய தங்கத்துல ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி 12 டன்னை சேவ் பண்ணிட்டாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு சைடில் இவங்களே எஸ்ஜிபியை கொடுப்பாங்களாம். இந்த எஸ்ஜிபியோட ரேட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? கோல்டு ரேட்டு. அந்த கோல்டு ரேட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இம்போர்ட் டியூட்டி. ஆமா, இந்த இம்போர்ட் டியூட்டி யாரா கண்ட்ரோல் பண்றாங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட். புரியுதா? அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஒருவேளை லாங் டேர்ம்ல கல்யாணத்துக்கெல்லாம் நகை செய்யணுங்க, இதுக்காக தான் நான் வந்து வச்சிருந்தேன் ஐயோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எஸ்ஜிபியில வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்க எஸ்ஜிபி ரெடீம் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு காசு வருதோ வெளியில மார்க்கெட்லயுமே கிட்டத்தட்ட அதே பிரைசிங் தான் இருக்க போகுது. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க இங்க வித்ததுக்கு டாக்ஸ் எல்லாம் கட்டுறதில்ல, அந்த காசு எடுத்துட்டு போய் அப்படியே நீங்க வந்து பிசிக்கல் கோல்டு உங்களுக்கு நகை செய்யணும்னா அழகாக வந்து செஞ்சுக்கலாம், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வேற ஏதாச்சும் மைண்ட்ல வச்சு லாங் டேர்ம்ல ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தான் அந்த 9% பெரிய அடியா இருக்கும். நான் அல்டிமேட்லி நான் ஃபேஸ்புக்லயும் ஒரு
போஸ்ட் வந்து பார்த்தேன். அது ரேண்டமாக எனக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, நான் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் வந்து வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். எஸ்ஜிபி இப்போ 9% இறங்கியுமே 8 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே ப்ராஃபிட் தான் அப்படின்றத தான் வந்து அந்த கேல்குலேஷன்ஸ் மூலமாக வந்து சொல்லியிருந்தாங்க. இது ஏன் குறிப்பாக எஸ்ஜிபியில் பாதிப்பு அதிகமாக இருக்கும்னு எல்லாருமே சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8 இயர்ஸ் என்னும் போது ஃபிக்ஸ்டாக அந்த டைமில் தான் ரெடீம் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இதே நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வச்சுருக்கீங்க, இப்போ போன மாதம் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணுங்க தான் இதே பிரச்சனை, 9% அதிகமாக வாங்கிட்டாங்களேன் கேட்பீங்க. அவங்க இன்றைக்கே போய் விற்க போகிறது கிடையாது, அவங்க எப்போ வேணுமோ விற்றுக்கலாம், அவங்க இஷ்டம். அந்த 8 இயர்ஸ் ஹோல்ட் பண்ண ஒருத்தருக்கு அதை ரெடீம் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆகஸ்ட்டில் முடிஞ்சால் ஆகஸ்ட்லேயே தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 மாதம் வச்சு கூட, இல்லை ஒரு 6 மாதம் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த 6 மாதத்தில் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ ரெடீம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்திருக்கலாம். சரி, இப்போ கோல்டு ரேட் ஏறுறதை இறங்குறதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமானா? யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இப்போ கோல்டு வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜிபி இல்லை. ஏன்னா இப்போ கடைசியாக வந்து எஸ்ஜிபி எப்போ நீங்கள் பார்த்தீங்க, பிப்ரவரி மாதம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அக்கார்டிங் டு த ரூமர்ஸ் நிறைய விதமான லீக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு எஸ்ஜிபி பாண்டை வந்து மோஸ்ட்லி ஆர்பிஐ வந்து கொடுக்காமையே கூட விடலாம் அப்படின்றத போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ உண்மை அப்படின்றது வந்து தெரியல. நம்ம ஏற்கனவே இந்த 3 இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பற்றியெல்லாம் வீடியோ வந்து போட்டிருந்தோம். பட் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்றது நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டும் கொஞ்சம் வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி வந்து சூழ்நிலைகள் டக்கு டக்கு டக்குன்னு மாறும்போது ஒரு சில ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்றது அவங்களுடைய கேப்பபிலிட்டிஸ்க்கு ஏற்ப அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப வச்சுக்கலாம். அதாவது ஆர்னமெண்ட்ஸ் பற்றி நான் இங்கே பேசவே கிடையாது, ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்றது அவங்களுடைய பர்சனல் ஃபீலிங் பொறுத்தது. சரிங்களா, ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னும் போது அந்த காயினாக வாங்கும்போது மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஓரளவுக்கு உங்களால் பண்ண முடியும். அதுலேயுமே நீங்கள் 3% ஜிஎஸ்டியை கொடுப்பீங்க. விற்கும் போது எப்போ விற்கிறீங்கன்றத பொறுத்து அதுலேயுமே கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்றது வரும். அது எவ்வளோ பர்சன்ட் அப்படின்றது நீங்கள் ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மான்றதை பொறுத்து மாறும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்கள் கையில் இருக்கும், ஃபிசிக்கலாக இருக்கும், உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் விற்கலாம். எடுத்துகிட்டு போய் வாங்கின இடத்துல தான் விற்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. டக்குன்னு உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தால் கூட எமர்ஜென்சிக்கு வேணும்னா கூட கொடுத்துட்டு மாத்திர ஒரு வசதி ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. பட் சேஃப்டியும் எந்த அளவுக்கு நம்ம பத்திரமா வச்சுக்கணும், எங்கே வைக்கணும், அதை நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். இது இல்லாமல் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிபி தான். எஸ்ஜிபியை பற்றி இப்போ நம்ம வெளியே தூக்கி போட்டோம். அப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் கோல்டு ETF-ஐ வாங்க முடியும். அதாவது எங்கிட்ட காசு ரொம்ப கம்மி, இன்னைக்கு இருக்கிற வேலைவாசிலாம் போய் ஒரு கோல்டு வாங்க முடியுமா நினச்சி கூட பார்க்க முடியல, எங்கள் டீம்லேயே நிறைய பேர் வந்து கதறிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக கோல்டு ETFs. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கலாம், எப்போ வேணாலும் விற்கலாம் மார்க்கெட் இருக்கும்போது. அண்ட் இந்த ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டிங் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து மாறும் அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்றது மேஜர் ரோலாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோல்டு ETF-லேயே பல கம்பெனிஸ் வந்து ETFs வந்து வச்சுருக்காங்க. அதில் ஓரளவுக்கு வால்யூம் நல்லா இருக்கக்கூடிய கம்பெனிஸ், இல்லை நமக்கு பேர் போன கம்பெனிஸ், எந்த அளவுக்கு வந்து அதில் ட்ரேட்லாம் நடக்குது, பையிங் செல்லிங் ஈக்குவலாக இருக்குது, அதாவது சப்ளையும் டிமாண்டும் அதிகமாக இருந்தால் தான் லிக்விடிட்டி அதிகமாக வரும். ஸோ நீங்கள் எந்த ETF வாங்கினாலுமே அதில் லிக்விடிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துட்டு வாங்குங்க. வாங்குறதுக்கே அதில் நம்ம யார்கிட்ட போய் விற்கிறது, என்ன தான் மதிப்பு இருந்தால் கூட. ஸோ அதில் நாங்கள் ஃபில்டர் பண்ணது பிரகாரம் வரக்கூடிய ஒரு 5 ETFs என்னென்ன இருக்குன்ற ஆப்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது முற்றிலும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே, நீங்கள் வாங்குங்க வீங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குமே நான் சொல்ல கிடையாது. ஜஸ்ட் பாருங்கள், இந்த அனாலிசிஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டதை வச்சு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்றது பாருங்கள். மேபி எனக்கு வந்து கோல்டு காயின் கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம், நான் வந்து ETF பக்கம் போகலாம், உங்களுக்கு மேபி கோல்டு காயின் கரெக்டாக இருக்கலாம், இல்லை எஸ்ஜிபி கரெக்டாக இருக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ், உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் என்ன எதுன்றது வந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்கு, இல்லை ஒரு வேளை நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருக்கேன், இல்லை ஏதாச்சும் டேட்டா மிஸ்டேக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கூட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.